இந்த சீசன் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, மணிமேகலை எல்லாம் ஆங்கர் பண்றாங்கல்ல, அணிமேகலைய போட்டதுனாலதான் இந்த சீசன் புதுமையா இல்ல ரொம்ப முதுமையா இருக்குன்னு பேசுறாங்க. பாத்தீங்களா உங்களுடைய கலெக்டர், ஜஸ்ட் ஃபன் அண்ட் ரக்ஷன் சார். நிறைய படங்கள் பண்ணி, திரைப்படங்கள் பண்ணுவேன்னு பார்த்தா புகைப்படங்கள் பண்ணி நீயே ஓட்டிக்கிட்டு நல்ல பையன், ரொம்ப சந்தோஷம். அண்ட் சாரை பத்தி நான் சொல்லியே ஆகணும், இதுவரைக்கும் அவர் செஃப் ஆஃப் த வீக்கே வாங்கல. ஏன் தெரியுமா? அவர் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொல்றதை அவர் கேட்க மாட்டாரு. இப்படி இருந்தா எப்படி? பழப்பா போச்சு. ஆனா ரொம்ப நல்ல மனுஷன், என்ன டாபிக் கொடுத்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாரு. மணிமேகலை எத்தனை வாட்டி போனாலும் கழுத்தை பிடிச்சி தள்ளுவாரு. இந்த திறமை உள்ள ஒரு குக்கு, என்னுடைய குக்கு தம்பி அக்ஷய். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அந்த பையனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் டாடி. என்னாச்சு? சோசியல் மீடியால ஒரு சர்வே, இந்த சீசன்ல நல்லா சமைக்கிற குக்கு யார் அப்படின்னு சொல்லி, அதுக்கு இவனே போய் சுஜிதா பிரியங்கான்னு ரிப்ளை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, கெம்மி கெம்மின்னு சுத்திட்டு இருக்காம உனக்கு கஷ்டப்பட்டு இந்த ஷோக்கு அமிச்ச மம்மி இருக்காங்களே, அவங்களே கொஞ்சம் நடிச்சுப்பார் சரியா? ஏன்னா போன சீசன் த்ரீல தர்ஷன் ஒருத்தவன் ஊட்டி ஆண்டி பின்னாடி சுத்திட்டு இருந்தான், இவன் இந்த உள்ளூர் ஆண்டி பின்னாடி சுத்திட்டு இருந்தான். அதனால அதுல எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க சரியா? இர்ஃபான் ரொம்ப தங்கமான பையன்ப்பா, அவன் இந்த ஷோல பண்றது ஒரே விஷயம்தான், குக்கிங்ல கண்ணாடி போடுறது, அக்ஷிதா மேல மஞ்சள் போடுறது, கெமி கூட சண்டை போடுறது, டபுள் எக்ஸ்எல்ல டவுசர் போடுறது, டிஸ்ஸு பற்றி ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் பழியை தூக்கி கோமாளி மேலே போடுறது, இது ஒன்று தான் அவன் பண்ணுறான். ஆனால் இல்லை, நான் மிஸ் பண்ணுறது ஜோயாவை தான், அவளுக்காக தான் பக்கம் பக்கமாக எழுதிட்டு வந்தேன், பட் அவள் இல்லை பரவாயில்ல. சரி சார், அவங்க இல்லைன்னா பரவாயில்ல, சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க. அப்படியா? ஜோயாவுடைய இன்னசென்ட்டை வச்சு 8 சென்ட் இடம் வாங்கிட்டான் தெரியுமா அவங்களுக்கு? ஜோயா டேபிளுக்கும் பிரியங்கா டேபிளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், குக்கு வேலை செஞ்சு கோமாளி வேலை செய்யலைன்னா பிரியங்கா டேபிள், கோமாளி வேலை செஞ்சு குக்கு வேலை செய்யலைன்னா ஜோயா டேபிள், அவ்வளோதான். எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, எல்லாரையும் கலாய்க்கிறீங்க, திவ்யாவை மட்டும் நீங்கள் கலாய்க்கிறதே இல்லையே அப்படின்னு. அது என்னன்னு எனக்கே தெரியலை, அவங்கள பார்த்தாலே எனக்கு கலாய்க்க தோணலை, எனக்கு பேசிக்காகவே கலாய்க்க வரலை. வரட்டுமா? சரி, இன்னைக்கு குக்கு யார்? ஐயோ இவரா. அண்ணா, ஒரு ஹை டிமாண்டில் இருக்க ஒரு கோமாளி உங்களுக்கு வந்திருக்காப்புல. எங்க அசிங்கப்பட்டுடா ஆட்டோக்காரன். ஒன்று கிடையாது, எனக்கு இருக்கிற டிமாண்டை காலி பண்ண போகிறதே இன்னைக்கு இவர் தான். அதானே, அப்படி தானே குக்கிங் இருக்க போகுது? இவன் பேசிக்காகவே லக் இருக்கு. லக், ஆமாம், லக் இருந்தால் நான் ஏன் சார் உங்கள் கூட பேராகிறேன் இன்னைக்கு?